என்ன தெரிஞ்சவங்க அதே மாதிரி என்ன பிடிச்சவங்க சேனல் பார்த்து பிடிச்சவங்களாம் வந்துட்டு அங்க மெசேஜ் பண்றது வழக்கமான ஒரு விஷயம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுல சில பேருக்கு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல இருந்திருக்கேன். அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, காண்டாயி என்னடா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிருக்காரு, அப்பப்ப பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ்ல இருந்து வந்து திட்டி இருக்காரு. அதை நான் ரொம்ப நாள் பார்க்காமலே விட்டுட்டேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நாள் சரி என்னதான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளவு வாய்ஸ் மெசேஜ் கடந்திருக்கு. சரி ஒண்ணு ஒண்ணு கிளிக் பண்ணி பார்க்கலாமே பார்த்து எனக்கு அப்படியே சிரிப்பு தாங்க முடியல. உனக்கே தெரியுதா அப்புறம் என்ன முனையா எனக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்குதுன்னா இவன் மனுஷன் தான் ரிப்ளை பண்றானே. இவன் மனுஷன் நானே இல்லை போலியே. அப்ப நீ ரெண்டுக்கும் நடுவுல போல சரி விட்டு விட்டு கவலைப்பட்டாத பாட்டிக்கு போய் என்ன ப்ரப்போஸ் பண்ணிக்க பத்தி அந்த இடத்துல நீ நிக்கிற சிரிப்பு தான் வருது எனக்கு பாக்கி கதை. ஆக்சுவலாக பல பேரோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது, என்னடா போய் போய் பாட்டிக்கெல்லாம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி மனசில் வச்சுக்க மாட்டார். அதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லைக் ஹிம் வெரி மச். அண்ட் செகண்ட் வாய்ஸ் கிளிப்பிங் எதை பற்றி அப்படின்னா நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா நித்யானந்தானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நித்யானந்த ஏதாவது ஒன்று பேசி ஸோ அதை வந்து நம்ம ட்ரோல் பண்ணி போகிறது வழக்கமான ஒரு விஷயம் தானே. இப்போ தான் கண்டென்ட் கொடுக்க மாட்டாரு. ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எப்படா நீ நித்யானந்தை பார்த்து சிரிக்கலாம் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோவம் அடைஞ்சு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதையும் கேட்போம். எதுவுமே உனக்கு எவ்வளவு இது பண்ணாலும் சூடு சொல்லணும் எதுவுமே இல்லையாடா. வீடியோலாம் போடுற நித்யானந்தா சிரிக்கிற அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? நீ சாமி சிரிக்கிற வயிறு கடத்தி சொல்லிடுவியா? தெரியாத வாயை மூடிட்டு இருக்கணும் தோட திருப்பி கடுப்பேத்திட்டு இருந்தா கடுப்பாயிருவேன். இந்த மாதிரி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எதுக்காவது கோவப்பட்டு கோவப்பட்டு திட்டுறது ஒரு வழக்கமாக வச்சுட்டுருக்காரு. ஆக்சுவலாக இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் அவரோட மெசேஜ் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். என்னமோ நான் அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நான் சைடில் வந்து எந்த மெசேஜும் பண்ணவே இல்லை. ஆனால் நான் பண்ணுறதா அவராக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவராக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ரிப்ளை வருது வரல அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் மனசோட கொட்டணும் கொட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து மூணாவது வாய்ஸ் கிளிப்பிங் இது எதை பற்றி அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகிறது என்னோட கனவுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். எங்கள் அப்பா ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போயிருப்பல்ல. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம தலைவருக்கு வந்து பொறுக்க முடியாமல் கத்தி தீர்த்துருப்பாரு. அதையும் கேளுங்க. நீ உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, எங்கேயாவது போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காடா, உங்களுக்கு வேறு வேலை இருக்கா? சும்மா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஸ்டோரி மெயில் வரும் வந்துக்கிட்டு சும்மா ஏரோப்ளைனில் போனே மசூரில் ஓடிட்டு ஓடுறாங்க சும்மா எரிச்சல் மசூர் ஏற்றிட்டு இருக்கேன். ஏரோப்ளைன் என்ன போனான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நாங்களும் தான் ஏரோப்ளைனில் போகிறோம். உன்னைய மாதிரி சீனை போடுறதுக்கெலாம் போக மாட்டேன். உனைய மாதிரி சீனை போய் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு இதுக்கெலாம் நாங்கள் போகவே மாட்டோம். உன் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. இதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரீம் இடைய போடடி போட உன் எம்எல்ஏ 1000 பேர் நாங்கள் பார்த்துட்டோம்டா. நீ உள்ள அப்படியே கூப்பான்னு எனக்கு எப்பயோ தெரியும். ஆவோன்னு ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு சப்ஸ்கிரைபே பண்ணேன். நீ 40 கேள் இருக்கும் போது நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெயில் ஐடியில் ஒரு 10 இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். 10K இருக்கும்போது 2 ஐடியில் நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணேன். அப்போலாம் நல்லா தான் இந்த போதே இந்த இவங்கெல்லாம் கலாச்சி மூத்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்களா கூட கலாச்சி இது பண்ணிகிட்டே இருப்பேன், நம்ம ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சி இப்போ நீ என்னைக்கு நீ லூஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சா அப்போ வந்து நம்ம வீடியோ நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா நானும் பேசிக்கிட்டேன் நீ லூஸ் ஆகிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கிட்டு அப்புறம் மெசேஜை ஃபஸ்ட்டெலாம் நல்லா பேசினேன். அப்புறம் மெசேஜ் பண்ணால் முனையாக பெஸ்ட்டாக கண்டுக்க மாட்டேங்கிறேன். ஃபஸ்ட்டெலாம் ரிப்ளை பண்ணுவேன், இப்போ முனையாக ரிப்ளையும் பண்ண மாட்டேன். எரிச்சலாக வருது. அதான் முனையாக பேசுகிறேன். மரியாதை தான் நீ பார்த்தேன் நல்லா பேச போகணுன்னா பேசு இல்லைன்னா ஓடிடு. அவ்வளோதான் ஒரு மரியாதை. நம்ம சரியா சரிங்க.
தலைவா கட்டுப்பாட பேசுறது தலைவா, அதுக்குன்னு இப்படியா திட்டுவேனே. ஆனா அவட்டு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலும் பேசி இப்ப என்ன, இப்ப எதுக்கு நீ வந்து முன்னாடி ஏதோ ரிப்ளை பண்ண, இப்ப ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையில திட்டுறது, அந்த உரிமை தான் முக்கியம் நமக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்றது எனக்கே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா அவர் வேணா சிரிச்சுக்கிட்டு இல்ல கோவப்பட்டாலும் கோவப்பட்டுக்கிட்டு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து நாலாவது வாய்ஸ் மெசேஜ் எதை பத்தி அப்படின்னா, நம்ம இந்த வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருப்பேன், அந்த வீடியோ பார்த்து விட்டு பேசியிருப்பாரு. கேளுங்க. நான் வலிமை படத்துக்கு போறேன், எனக்கு நாளைக்கு டிக்கெட் ஃப்ரீயா வாங்கி தர, நீ பேசி தியேட்டர் கரண்ட் வாங்கி தர, பாத்துக்க. வலிமை படத்துக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். எது வலிமை படத்துக்கு போறேன், என்ஜாய் பண்றமா? நீ நானும் போயிட்டு என்ன என்ஜாய் பண்ண முடியாடா, கூறுகா சொல்லிவிட போறேன். சரி ஃபர்தரா பேச. நாங்க வேற மாதிரி பாட்டு வேற பண்ணோம், இறங்கி வச்சு பாடணும். அதை பார்த்துட்டு ரெண்டு நாள் லீவுலங்க புதிய பேர் வேறு ரேங்க் வேறு இறங்கியிருக்கேன், அது வேறு புஷ் பண்ணிகிட்ருக்கேன். கடுப்பாக அது மைனஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாம் ஒன்றால எடுத்துருமே, நீ வேறு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தாலே நீ போடுறதா உள்ள வந்து கடுப்பேற்றிட்டுருக்கு. சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறேன். வீடியோ போடாதான் அமைதியாக இருக்கவும் மாட்டேன். மரியாதை. வீடியோ போடாமல் இருந்தால் அமைதியாக இருக்க மாட்டேன். வீடியோ எப்படா நான் போடாமல் இருப்பேன்? ஏமாமே மரியாதை ரிப்ளை பண்ணால் மரியாதையாக இருப்பேன். உடனே ஏதாவது பண்ணால் சிரிக்கிறேன். அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு வீடியோவில் சிரிக்கிறது ஒரு குத்தமா, சிரிக்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் குத்தம் சொல்றீங்கன்னா கடுப்பாக வருதுடா. நீ பேசுகிறா சும்மா பேசவே மாட்டேன். உனக்கு என்ன அப்ப நான் பேசணும், அவ்வளவுதானே? சரி நான் பேசுறேன். ஆறாவது வாய்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில ஒரு ரிசார்ட் போயிருந்தேன். அந்த ரிசார்ட்ல பாத்தீங்கன்னா படிக்கட்ல இருந்து இறங்கி வர மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்திருப்பேன். அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல எடிட் பண்ணி பிஜிஎம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மாசா இருக்கட்டும் போட்டு அந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஒன்னு போட்டு வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நீ மாடியிலிருந்து இறங்க வரதெல்லாம் பெருசா போட்டிருக்க கொண்டாடி போடாதான், உனக்கு மேல மாடியிலிருந்து ஜம்ப் பண்ணுவோம்ல. எது மாடியில இருந்து ஜம்ப் பண்ணுவியா? செத்து குத்து போயிட போற. போடாடி போட மாடியிலிருந்து ஸ்லோ மோஷன் வீடியோ காமிச்சுட்டு மியூசிக் போட்டு சீனை போடுறியா? ஓ கட்டுப்பேன். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திட்டுறாரு, ஆனா திட்டிட்டு பாத்துறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓரமா எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து என் மேல ஒரு அன்பு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த அன்புதான் எல்லாமே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசி ஏழாவது வாய்ஸ் மெசேஜ் எதை பத்தி அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்திருந்தேன், அதை மறுபடியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியா போட்டிருந்தேன். அதுக்கு நம்ம தலைவர் திட்டி வச்சிருக்காரு. அதையும் கேளுங்க. என்ன போட்ட வீடியோ 37வது ட்ரெண்டிங் ஆனதா? நீ என்ன பெரியவனா? நான் வந்து உனக்கு பாவம் சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீ வெறும் 1K 2K என்னமோ அந்த பழைய வீடியோலாம் போடுற, சும்மா அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடுவேல, அப்பவே உனக்கு எனக்கு தெரியும். சரி பாவம் அப்போன்னு நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு வீடியோலாம் பார்த்தேன். இப்போ வந்து உனக்கு பிடிக்கானே, சரி எனக்கு உனக்கு பிடிக்கும். அப்புறம் நீ முனையா பேசுறேன், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவரோட வாய்ஸ் கேட்டு அவரோட பேசின அந்த அவர் பேசுறதுல உள்ள அன்பை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.